வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை ஜனவரி 24 வரை தொடரும். நாளை விடுமுறை அறிவிப்பு. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்தமான அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருகிறது. இது அடுத்த 48 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. இலங்கை அருகே தற்போது நீடித்து வரும் காற்று சுழற்சி இன்று காலையில் வலுவிழந்து மெலிந்த காற்று சுழற்சியாக மாறியுள்ளது. இது இன்று மாலைக்குள் முற்றிலுமாக செயலிழந்து விலகும். இது தவிர கேரளா அருகே நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து சென்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடக்கு நோக்கி சென்று குஜராத் பகுதிக்கு சென்று கரையை கடக்கும். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் போது December 3, 4, 5 தமிழகம் வழியாக அரபிக்கடல் நோக்கி செல்லும். ஸோ இப்படியே வந்து வாரம் ஒருவரை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும், அதுக்கு பிறகு அது வந்து கரையை கடக்கும், உருவாகும், வலுப்பெறும். இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து January 24 வரை தமிழகத்தில் மழை அதிகமாக பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. December 4 காற்றழுத்த பகுதியும் January 3 காற்றழுத்த பகுதியும் புதுசாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 24 வரை கிட்டத்தட்ட 2 கனமழை இருக்கும்னு சொல்கிறாங்க. விடுமுறையை பொறுத்த வரைக்கும் கனமழை என்னதான் பொழிந்தாலும் இப்போதைக்கு வந்து விடுமுறை பெருசாக ஒன்றும் இல்லை. சென்னையில் வந்து மழைநீர் தேங்கியுள்ள அதிகமாக தேங்கியுள்ள 120 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட வாரியம் இன்னும் எதுவுமே அப்டேட் வரல, அப்படி வரும்போது தெரியப்படுத்துகிறேன்.